அனைவருக்கும் வணக்கம். பழமொழி 400 அதன் சிறப்பு பாயிரத்தில் கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து நாலடியால் அமைந்த 401 பாடல்களை கொண்டது. 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாக இது 3 அரையனார் சமண முனிவரால் இயற்றப்பட்டது. கிபி 4 நூற்றாண்டி சார்ந்தது. இதில் கூறப்பட்டுள்ள பழமொழிகள் இலக்கியம் சார்ந்தவை. ஒவ்வொரு பழமொழி பாடலிலும் ஒரு பழமொழி சார்ந்த நீதி கூறப்படுவதால் இது பழமொழி 400 என்று பெயர் பெற்றது. இங்கு பாடமாக வைக்கப்பட்ட பகுதி என்னவென்றால், தம்நடை நோக்கார் தம்நடை நோக்கார் தமர் வந்தார் அறியார் செந்நடை சேரா சிறியார் போல் ஆகாது நின் நடையானே நட அத்த நின் நடை நின் இன்று அறிகேற்பார் இல். சிறுமை குணமுடையவர் தம் நடத்தையை பற்றி எண்ணாமல் தம் சுற்றத்தாரை பற்றியும் அறியாமல் நன்னடத்தை கடைபிடிக்காமல் நடந்து கொள்வர். சிறுமை குணம் கொண்டவர்கள் இப்படி நடந்து கொள்வார்கள் என்று சொல்கிறார்கள். இத்தகைய சிறுமை உடையவர் போல் நடந்து கொள்ளாமல் நம் பெருமைக்கேற்ற நடத்தையும் பின்பற்ற வேண்டும். ஏனெனில் நம்முடைய நடத்தை நம்மை தவிர வேறொருவர் அறிந்து கொள்ள முடியும். அதனால் நடத்தை சரியாக இருக்க வேண்டும். எந்த நடவடிக்கையும் மனிதர்களுடைய உடல் மொழியும் பார்த்தும் அவர்களுடைய வாய்மொழியும் பார்த்து அவர் எந்தளவுக்கு பண்பு பெற்றவர்கள் என்பதை அறிய முடியும். அதனால்தான் நம் முன்னோர்கள் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே என்று சொல்வார்கள். அந்த மேன்மக்களுடைய பண்பு அப்படி இருக்கும். எந்த நிலையிலும் அவர்கள் பண்பு மாறமாட்டார்கள். அதனால் எந்த சூழ்நிலையிலும் சிறுமைத்தனமான செயல்களில் ஈடுபடக்கூடாது என்ற காரணத்தினால் இந்த பழமொழி விளக்கப்படுகிறது. எனவே சிறுமையை தவிர்த்து எப்பொழுதும் பெருமனப்பான்மையோடு வாழ்வோம் என்ற நிலைப்பாட்டில் இந்த பழமொழி 400 கூறப்பட்டுள்ள கருத்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். மீண்டும் சந்திப்போம், நல்லவற்றை சிந்திப்போம். நன்றி, வணக்கம். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.